ஓம் சாந்தி. பாக் தாதாவின் வதன செய்திகள் நம்மை வதனவாசியாகவே ஆக்கியே விடும். 50வது விஷயம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வதன செய்தியின் நாள் June 15, 2006. லாஸ் ஏஞ்சல்ஸில் குல்சா தாதிஜியின் மூலமாக கிடைக்க பெற்ற வதன செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேற்றைய வதன செய்தியின் தொடர்ச்சியாக இன்று ஓம் சாந்தி. பாபா குழந்தைகள் மீது வைத்துள்ள தனது அன்பினுடைய அடையாளங்களை கூறினார். பாபா இதுபோல் கூறுகின்றார், நான் எனது ஆஸ்தி சொத்து எல்லாம் தந்தை என்ற ஸ்வரூபத்தில் குழந்தைகளுக்கு முழுவதுமாக கொடுத்துள்ளார். அதுபோன்ற அன்பு பாபாவிற்கு குழந்தைகளிடம் உள்ளது. வாழ்க்கையில் பல சம்பந்தங்கள் இருக்கின்றனர். ஆனால் அதில் 3 சம்பந்தங்கள் மிகவும் முக்கியமாக உள்ளது. அவை தந்தை, ஆசிரியர், சத்குரு ஆகும். பாபாவிற்கு குழந்தைகள் மீது அதிக அன்பு உள்ளதால் தந்தை ஸ்வரூபத்தில் தனது முழு ஆஸ்தியையும் கொடுத்துவிட்டார். இதுபோன்று அல்ல, குழந்தைகள் தந்தையை கண்டுபிடித்தார்கள் அல்லது அறிந்து கொண்டார்கள் என்பதல்ல. ஆனால் பாபா குழந்தைகளை கண்டுபிடித்து ஆஸ்தியை வழங்கியுள்ளார். நீங்கள் மீண்டும் அதுபோன்ற தந்தையை முழு கல்பத்திலும் கண்டுபிடிக்கவே முடியாது. தினமும் 3 பக்கத்திற்கு கடிதம் எழுதும் தந்தையை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அன்பின் கடிதம் மேலும் நினைவுகள் 3 பக்கமும் ஒவ்வொரு நாளும் நீண்டதாக நமக்கு கிடைக்கின்றது. ஒவ்வொரு நாளும் மிக தூரத்திலிருந்து வரக்கூடிய ஆசிரியரை பார்த்து உள்ளீர்களா? மேலும் நீங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கும் போதே விசேஷமான சத்குருவையும் சந்தித்து உள்ளீர்கள். சத்குரு ஸ்வரூபத்தில் பாபா உங்களுக்கு பல வரங்களை வழங்குகின்றார். வீட்டில் அமர்ந்து கொண்டே பாபாவிடமிருந்து வரங்களை அடைகின்றீர்கள். உங்களது சென்டர் வீடாக ஆகிவிட்டதல்லவா? இல்லாவிடின் குருவாக இருந்தால் அவர்கள் இதுபோல் சொல்வார்கள், என் முன் வந்து என்னை வணங்குங்கள், பிறகு நான் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் என்று கூறுவார்கள். ஆனால் இங்கு நீங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கின்றீர்கள், பாபா உங்களுக்கு வரத்தை அனுப்புகின்றார். அதனால் நமக்கு பாபா காட்டக்கூடிய அன்பினுடைய அடையாளமானது அவர் நமக்காக தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு ஸ்வரூபத்தில் வந்து 3 ஸ்வரூபத்தின் மூலமாக 3 வகையான பிராப்திகளையும் நம்மை அடைய வைக்கின்றார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி, டீச்சரிடமிருந்து ஞானம், அதுவே வருமானத்திற்கு மூலாதாரமாக இருக்கின்றது. மேலும் சத்குருவிடமிருந்து வரங்களை அடைகின்றோம். நீங்கள் அனைவரும் இந்த 3 பிராப்திகளையும் விசேஷமாக அடைந்து விட்டீர்களா? இதுவே குழந்தைகள் மீது பாபா வைக்கக்கூடிய அன்பின் அடையாளமாகும். ஒவ்வொருவரும் உங்களது உள்ளத்தில் அறிந்து உள்ளீர்கள் பாபாவின் மீது எவ்வளவு அன்பு உள்ளது என்று. பிறகு பாபா கேட்டார், வதனத்திற்கு எனது குழந்தைகளை அழைக்கட்டுமா என்று. நான் கூறினேன், ஆம் பாபா, அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றேன். இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். இன்று உலகம் முழுவதும்
தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நம் தந்தை எதுபோல் இருக்கின்றார்? விசித்திரமான தந்தை. அவருடைய அன்பின் அடையாளமாக நமக்காக மூன்று ஸ்வரூபத்திலும் பிராப்திகளை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். நாம் வீட்டில் அமர்ந்து கொண்டே வருமானத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றோம். எவ்வளவு சிறந்த தந்தை நமக்கு! நாமே மிக சிறந்த பாக்கியசாலியான ஆத்மாக்கள். ஓம் சாந்தி.